அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் 200 வினா விடைகளை பார்க்க போகிறோம். இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். புறநானூற்றின் பாவகை ஆசிரியப்பா. புறநானூற்றின் வேறு பெயர்கள் புறம்பாட்டு, புறம், புறநானூறு. புறநானூற்றை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 157 160. புறப்பாட்டு என்னும் நூல் வந்து புறநானூறு. புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் வந்து ஐயனார் இதனார். புறப்பொருள் வெண்பாமாலை ஆதரித்த நூல் பன்னிரு படலம். புறப்பொருள் வெண்பாமாலையின் உரையாசிரியர் சாமுண்டி தேவநாயகர். புறப்பொருளின் பாவகை வெண்பா. புற வீடு விடுதல் அப்படின்னா குடை நிலை வஞ்சி. புனர் ஜென்மம் சிறுகதை தொகுப்பாளர் யார்னா கூப்பா ராஜகோபாலன். புனர் ஜென்ம சிறுகதை தொகுப்பாசிரியர் கூப்பா ராஜகோபாலன். புன்னகை தங்கையாக என்னும் தலைவி இடம் பெற்ற நூல் நற்றினை. புன்னகை தங்கையாக என்னும் தலைவி இடம் பெற்ற நூல் நற்றினை. புனிதவதியார் இறைவனுடைய திருக்கூத்தை கண்ட ஊர் திருவாலங்காடு. புனிதவதியாரின் வேறு பெயர் காரைக்கால் அம்மையார். பூதத்தம்பி விலாசம் முனிமாளிகை நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். பெண்களால் பிறந்த வீட்டுக்கு பயன் இல்லை என்னும் நூல் கலித்தொகை. பெண்களின் பருவங்கள் மொத்தம் 7. பெண் புத்தி மாலை ஆசிரியர் முகமது ஹுசைன் புலவர். பெண் மதி மாலை எழுதியவர் வேதநாயகர். பெத்தலகம் குறவஞ்சி பாடியவர் தேவநாயக சாஸ்திரியார். பெரிய புராண ஆராய்ச்சி நூலாசிரியர் டாக்டர் ராசமாணிக்கனார். பெரிய புராண உட்பிரிவு சருகம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்திற்கு மூலநூல் திருத்தொண்டர் திருத்தொகை திருத்தொண்டர் திருவந்தாதி. பெரியாழ்வார் எடுத்த அவதாரம் கருட ஆழ்வார். பெருங்கதை மூல நூல் பிருகத்கதா. பெருங்கதையின் காண்ட பிரிவு 5. பெருங்குறிஞ்சி என்றழைக்கப்படும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. பெருந்திணைக்கு உரியது ஏரிய மடல் திறம். பேராசிரியர் வேறு பெயர் மாயோசுரனார். பேராசிரியரும் நச்சினார் கினியாரும் நற்றிணைக்கு உரை எழுதினார் என்றவர் நச்சினார் கினியார். அதாவது சிந்தாமணி உரையில் சொல்லியிருக்காங்க. பைபிளை தமிழ் மொழி பெயர்த்தவர் சீகன் பல்கு ஹையர். பொருட்கலவை நூல் பரிபாடல். பொன் வானதந்தாதி ஆசிரியர் சேரமான் பெருநாள் நாயனார். பொன்னியின் செல்வன் நாவல் ஆசிரியர் கல்கி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொன்ன வரி வந்து பட்டினப்பாலை. போரில் கணவனை வென்ற வேலோல் தம் உயிரையும் மனைவி மாய்த்து கொள்வது ஆயக்காஞ்சி. போரில் தன் மர பெருமையை கூறுதல் பெருங்காஞ்சி. பௌத்தவ சமய பெருங்காப்பியங்கள் மணிமேகலை குண்டலகேசி. பௌத்தவ மதத்தின் வேறு பெயர் ஆனந்தமவாதம். மகாதேவ மாலை ஆசிரியர் வள்ளலார். மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்த விசால பிரகாசனம். வடமொழியில் எழுதியிருக்காங்க. மங்கையர்கரசியின் காதல் எழுதியவர் வேசு ஐயர். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிமணி தேசிக விநாயக பிள்ளை. மாச்ச புராணம் எழுதியவர் வடமலை பிள்ளை. மணநூல் அப்படின்னா சீவக சிந்தாமணி. மண் குடிசை நாவலாசிரியர் மூவா தான் வந்து எழுதியிருக்காங்க. மண்ணியல் சிறுதேர் நூலின் ஆசிரியர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொன்னது வந்து தேவாரத்தில் சொல்லியிருக்காங்க. சம்பந்தர் வந்து தேவாரத்தில் சொல்லியிருக்காங்க. மண் தினி ஞாலம் அப்படின்னா பூமியில் சொல்கிறாங்க. மணவாள தாசர் என்று அழைக்கப்படுபவர்
பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மணிக்கொடி இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1933. மணி பிரளவா நடைக்கு இலக்கணம் கூறும் மலையாள நூல் லீலா திலகம். மணி பிரளவா நடையில் அமைந்த சமணக்காவியம் ஸ்ரீ புராணம். மணி பல்லவம் நாவலாசிரியர் டா பார்த்தசாரதி. மதங்க சூளாமணி ஆசிரியர் விபுலநாதர். மதிவண்ணன் நாவலாசிரியர் பரிதிமார் கலைஞர். மதுரை காஞ்சி உணர்த்தும் நூல் நிலையாமை. மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். மந்திரமாலை நூலின் ஆசிரியர் தத்துவ போதக சுவாமிகள். மந்திரகுமாரி எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. மயிலைநாதர் நன்னூலு எழுதியவர் உரை மயிலைநாதம். மரத்தை மறைத்து மா மத யானை என பாடியவர் திருமூலர். மராட்டிய காலத்தில் தோன்றிய நாடகங்கள் அரிச்சந்திரா சிறுதொண்டர். மலைப்படுகடாம் நூலின் ஆசிரியர் கூத்தராற்றுப்படை. மறவர் தம் அரசனிடம் இருந்து காஞ்சி பூவினை பெறுவது பூக்கோள் நிலை. மறைந்து போன தமிழ் நூல்களின் ஆசிரியர் மயிலை சீனி வெங்கடசுவாமி. மறைமலை அடிகள் மொழிபெயர்த்த நூல் சாகுந்தலம். மறைமலை அடிகள் இயற்பெயர் வேதாச்சலம். மனச்சான்று நூலாசிரியர் மூவா. மனச்சிறகு கவிதை நூலாசிரியர் மூ மேத்தா. மனதை கவரும் கலை நாடகக்கலை மன்னன் உயிர்த்ததே மலர்தலை உலகம் அப்படின்னு சொன்ன வாசகம் வந்து புறநானூறு. மன்னன் ஏவுதலனின்றி தானே நிறை கவர்தல் வெற்றி. மனித வாழ்க்கை காந்தியடிகளும் அந்த நூல் ஆசிரியர் திருவிகா. மனமுறை கண்ட வாசகம் வந்து உரைநடை நூலாசிரியர் வள்ளலார். மனைவியின் உரிமம் வா சூப்பா மாணிக்கம். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையின் நாடக போட்டியில் முதல் பரிசு பெற்ற நாடகம் அன்னிச்ச ஆடி ஆ பழனி. மனோன்மணியம் நாடகாசிரியர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் நாடக முரணன் குடிலன். மாங்கனி குறுங்காவியம் எழுதியவர் கண்ணதாசன். மாசில் வீணனையும் எனத் தொடங்கும் பாடலை எழுதியவர் திருநாவுக்கரசர். மாணிக்கவாசகர் பாடிய கோவை திருக்கோவை. மாணிக்கவாசரும் வரலாலும் காலமும் நூலாசிரியர் மறைமலை அடிகள். மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதங்களின் எண்ணிக்கை 2. தாழை மடலில் செம்பப்பஞ்சு குழம்பால் எழுதினாள். மா தேவடிகள் என்றழைக்கப்படுவர் சேக்கிழார்கள். மாறி வாயில் நூலாசிரியர் சோமசுந்தர பாரதியார். மாற்றோரோடு போர் மலர் தலை தும்பை அப்படின்னு சொல்கிறாங்க. மாறன் அலங்கார ஆசிரியர் திருக்குறுகை பெருமாள். அவருடைய ஊர் வந்து திருக்குகை என்னும் ஆழ்வார் திருநகரி. மாறன் அலங்காரம் ஆசிரியர் குறுகை பெருமாள் கவிராயர். மாடினருக்கு பேசப்படின் வாழ்கிலன் என்றவர் ஆண்டாள். மீனாட்சி அம்மை குரம் ஆசிரியர் குமரகுருபரர். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் ஆசிரியர் குமரகுருபரர். கதிரசன் செட்டியார் எழுதிய மன்னியல் சிறுதேர் மொழிபெயர்ப்பு மிருச்சக்கடிகம். முக்காண்டிகை உரை என்னும் நூலின் உரை எழுதியவர் வியாசக பெருமாள் ஐயர். முகைத்தீன் புராணம் நூல் ஆசிரியர் வண்ண களஞ்சி புலவர். முச்சங்கங்கள் இருந்து பொய் என்றவர்கள் பி டி சீனிவாச ஐயங்கார், கே என் சிவராசப்பிள்ளை, நமச்சிவாய முதலியார், கே கே வாசன் முத்தையா. முச்சங்கங்கள் குறித்த முதலில் கூறிய நூல் இறையனார் கலவியல் உரை. முச்சங்கங்களை ஏற்பவர்கள் ஊவேசா காசு பிள்ளை, அப்பாதுரை, தேவநாய பாவனர். முசு அப்படின்னா குரங்கு. முட திருமாறன் மன்னனின் காலம் கடைச்சங்க காலம். முத்தமிழ் பற்றி கூறிய முதல் நூல் பரிபாடல். இதில் வந்து மொத்தமாக வந்து நம்ம 100 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் 101லேருந்து 200 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இதே போல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு இல்லை குவிஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.